வணக்கம். அகிலத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அசமந்த போக்கில் அரசாங்கம் அனுர குற்றச்சாட்டு. கோதுமை மா ஏற்றுமதிக்கு இந்தியா தடை. இலங்கையில் புதிய வகை நுழம்பு இனம் கண்டுபிடிப்பு. நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தும் புது வியூகம். சீனாவின் நெடுஞ்சாலை திட்டம் இலங்கை அரசாங்கத்திற்கு 38 பில்லியன் செலவு. காணிகளை அபகரித்துக் கொண்டு உணவு பஞ்சத்தை தீர்க்க முடியாது சிவசக்தி ஆனந்தன் தெரிவிப்பு. ஆயுத போராட்டம் வெடிக்கும் அரசாங்கத்திற்கு போன்சேகா கடும் எச்சரிக்கை. நாட்டின் பொருளாதாரத்திற்கு விவசாயிகள் வலுவான காரணிகள் பிரதமர் தெரிவிப்பு. மகிந்தவுக்கு கடும் எதிர்ப்பு சஜித் அணியைச் சேர்ந்த 10 பேர் கைது. இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாடு தற்போது எதிர்நோக்கியுள்ள நெருக்கடிகளுக்கு தீர்வு காணும் என்பதில் அரசாங்கம் தொடர்ந்தும் அசமந்த போக்கில் செயல்படுவதாக ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பீலேந்தாயில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். உலக வங்கி உரங்களை கொள்வனவு செய்ய உதவி அளிக்கின்றன. அதுமட்டுமல்லாமல் குறித்த நிதி உதவி முறையாக செயல்படுகின்றதா என்பதை ஆராய குழு ஒன்று இலங்கைக்கு அனுப்புகின்றது. அவர்கள் காலத்தை கடத்துவதற்காகவே அரசாங்கத்தை பொறுப்பேற்றுள்ளனர். மஹிந்த ராஜபக்ஷ கல்லூரியில் மீண்டும் எழுவோம் என கோஷமிடுகின்றார். ஆனால் அவர் எழுந்த வேகத்தை விட வீழ்ந்த வேகமே அதிகம் என அவர் நினைப்பதாக ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடு தற்போது எதிர்நோக்கியுள்ள நெருக்கடிக்கு தீர்வு காண்பதில் அரசாங்கம் அசமந்த போக்கில் செயல்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கோதுமை மா ஏற்றுமதிக்கு இந்தியா நேற்று முதல் தடை விதித்துள்ளது. உள்நாட்டில் கோதுமை மாவின் விலையினை கட்டுப்படுத்துவதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொடரும் வெப்பமான காலநிலையில் இந்தியாவில் கோதுமை மாவின் விளைச்சலில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் நாணய கடிதம் திறக்கப்பட்டுள்ள மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கொள்வனவிற்காக ஏற்கனவே கோரியுள்ள நாடுகளுக்கு மாத்திரம் கோதுமை மாவினை ஏற்றுமதி செய்வதற்கு இந்தியா அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இது தற்காலிக தடை மாத்திரமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் ஏற்றுமதிக்கான தடை பிறப்பிக்கப்படுவதற்கு முன்னர் 10 மில்லியன் டன் கோதுமை மாவினை இறக்குமதி செய்வதற்கு இந்தியா தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மருத்துவ ஆராய்ச்சி குழு இலங்கையில் பயிலுனர் பெருக்கத்தை அதிகரிக்கும் புதிய வகை நுழம்பு ஒன்றை கண்டுபிடித்துள்ளது. இலங்கையின் மீரிகம மற்றும் கழுத்துறை பிரதேசங்களில் இந்த நுழம்பு இனம் பதிவாகியுள்ளதாக சுகாதார நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் திசாநக திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போது தாய்லாந்து மற்றும் இந்தியா போன்ற நாடுகளில் பதிவாகியுள்ள இந்த நுழம்பினமானது நோய்காவியா இல்லையா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இது தவிர அதே குழுமத்தில் கியூலெக்ஸ் இனத்தைச் சேர்ந்த இன்ஃபுளுவன்சா நின்ஃபுலா சிஎக்ஸ் .sp என்ற நுழம்பு இனத்தை கண்டுபிடித்துள்ளது. அண்மையில் சுகாதார பூச்சியில் அதிகாரிகளினால் 3 புதிய நுழம்பு இனங்கள் கண்டறியப்பட்டதுடன் மேலும் 4 புதிய நுழம்பினங்கள் இலங்கையில் உறுதிப்படுத்தப்பட்டு மரபணு ஆராய்ச்சிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் பிரதமர் பதவிக்கு நியமிப்பது சம்பந்தமாக பொதுஜன பெரமுனவுக்குள் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ ரோஹிதா அபே குணவர்த்தன நாமல் ராஜபக்ச ஆகியோர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படவுள்ளதாக கூறப்படுகின்றது. தினேஷ் குணவர்த்தன தனது பிரதமர் பதவியை மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்க விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்சவை வேட்பாளராக நிறுத்தும் அரசியல் திட்டத்துடன் மஹிந்த ராஜபக்சவை முன்னிறுத்தி பிரசாரங்கள் முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. கடந்த காலங்களில் என்ன நடந்தாலும் தற்போது மக்கள் பொதுஜன பெரமுனவுடன் இருக்கின்றார்கள் என்ற திடமான நம்பிக்கையில் பொதுஜன பெரமுனவினால் இந்த அரசியல் வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. தற்போதைய ஜனாதிபதியை பயன்படுத்தி இன்னும் சிறிது காலம் ஆட்சி நிர்வாகத்தை முன்னெடுத்துவிட்டு ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுனவின் ஆதரவு பெற்று பொது வேட்பாளராக நாமல் ராஜபக்ச நிறுத்த பொதுஜன பெரமுன காய்களை நகர்த்தி வருகின்றது. எனினும் நாமல் ராஜபக்சவை பொது வேட்பாளராக நிறுத்த முயற்சிக்கு அந்த கட்சிக்குள் சிலர் மத்தியில் எதிர்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஜனாதிபதி பதவி போன்ற மிகவும் பொறுப்பான பதவிக்கு நாமல் ராஜபக்ச இன்னும் பக்குவப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் மக்கள் ராஜபக்ச குடும்பத்தை பாதுகாத்து அவர்களில் ஒருவர் மீண்டும் ஜனாதிபதி பதவிக்கு தெரிவு செய்கின்றார்கள் என்ற நம்பிக்கையுடன் பொதுஜன பெரமுனவில் எதிர்கால அரசியல் திட்டத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் நடவடிக்கைகள் முன்னெடுத்து வருவதாக அரசியல் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனாவின் ஹார்பர் இன்ஜினியரிங்
கார்ப்பரேஷனால் கொழும்புப்புற புறநகர் ராஜகிரியிலிருந்து அத்துறுகிரிய வரையிலான 9.5 கிலோமீட்டர் நீளமான நெடுஞ்சாலையில் நிர்மாணிக்கப்படும் போது மேல்குடியேற்ற செலவினங்களுக்காக மட்டும் இலங்கை அரசாங்கம் 38 பில்லியனுக்கும் அதிகமாக செலவழிக்க வேண்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் நிலங்கள், வீடுகள் மற்றும் மரங்களுக்கான இழப்பீடு, சுய இடமாற்றம் மற்றும் வாடகை தங்குமிடம், பொதுவான சொத்துக்களை மாற்றுதல், வாழ்வாதார மறுசீரமைப்பு மற்றும் மறுவாழ்வு ஆகியவை அடங்கும் என்று திட்டத்தின் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. அத்துடன் பாரிய திட்டங்களை அரசாங்கம் முடக்கியுள்ள போதும் புதிய கரணி பாலம் முதல் அத்துறுகிரிய வரையிலான 16.4 கிலோமீட்டர் மூலம் 4 வழிப்பாதையை சீன நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு நெடுஞ்சாலைகள் அமைச்சின் மூத்த அதிகாரிகள் வீதி அபிவிருத்தி அதிகார சபை தொடர்ந்தும் வலியுறுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் மொத்த தொகை இன்னும் வெளியிடப்படவில்லை என்பதுடன் ராஜகிரிய அத்துறுகிரிய நெடுஞ்சாலையை நிர்மாணிக்கும் போது சுமார் 94 ஏக்கர் பகுதி பாதிக்கப்படும் என்றும் இதன்போது 463 குடும்பங்கள் பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற நிலங்களில் மற்றும் 4 கட்டமைக்கப்பட்ட குடியிருப்பு மற்றும் வணிக கட்டிடங்கள் இந்த பகுதியில் இருப்பதால் சமூக பொருளாதார மற்றும் மேல்குடியேற்ற செலவு அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுகின்றது. முன்மொழியப்பட்ட பாதையின் பெரும்பகுதி தனியார் நிலங்களாக உள்ளன. சில அரசாங்கத்துக்கு சொந்தமானவையாக உள்ளன. வாட்டர்ஸ் எஜ்ட் கோல்ட் மற்றும் பொல்துவ வீதிக்கு மேலாகவும் குறிப்பாக ஹோட்டலுக்கு குறிப்பிடத்தக்க சேதங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுடன் இந்த நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி அமைந்துள்ளது. கோல்ஃப் மைதானத்தின் ஒரு பகுதியும் இதில் பாதிக்கப்படும் என்றும் இந்த நிலையில் தற்போதுள்ள நீச்சல் குளம் முழுமையாக கையகப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ள அதே நேரம் பத்ரமுல்லையில் கணிசமான அளவில் கட்டப்பட்ட குடியிருப்பு பகுதியை உள்ளடக்கிய இந்த திட்டம் கோஸ்வத்தியில் மாலபி வீதி வழியாக செல்கின்றது. இது சுற்றுச்சூழல் பாதுகாக்கக்கூடிய தலங்கம மற்றும் அவேரிகேன குளங்கள் மற்றும் நெல் வயல்வெளிகள் ஒரு பகுதியை கடந்து செல்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. விவசாயிகளுக்கு நெருக்கடிகளை கொடுத்து அவர்களின் காணிகளை அபகரித்துக் கொண்டு இந்த நாட்டில் உணவு பஞ்சத்தை தீர்க்க முடியாது என்றும் இதனை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கட்சி பேதமின்றி கொண்டு செல்ல வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் கூட்டணியின் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். வவுனியா மாநகர சபை மண்டபத்தில் நடைபெற்ற மாவட்ட விவசாயிகளுடன் இடம்பெற்ற கூட்டத்தின் போதே இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வவுனியா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளின் காணி பிரச்சினைகள் தொடர்பில் நாடாளுமன்றம் மற்றும் மாவட்ட ஒழுங்கிணைப்பு குழு கூட்டங்களில் பேசியும் எந்த தீர்வும் இல்லை. இதனால் நாங்கள் இது தொடர்பில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியுள்ளது. கட்சி விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அனைவரது பொறுப்பாகும். ஏனைய மாவட்டங்களில் பல கட்சிகள் இருந்தாலும் அவர்கள் தமக்கான நிகழ்ச்சி நிரலை கொண்டிருந்தாலும் ஒன்றாகவே பயணிக்கின்றார்கள். தமிழ் மக்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரணி உள்ளிட்ட எந்த விடயத்திலும் அவர்கள் ஒற்றுமையாக செயற்படுகின்றார்கள். ஆகவே வன்னி மாவட்ட மக்களின் ஆதரவு தெரிவு செய்யப்பட்டவர்கள் இந்த மாவட்ட மக்களின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்து வரும் அடக்குமுறையை எதிர்கொள்ள மக்கள் போராட்டம் ஆயுதம் ஏந்த வாய்ப்புள்ளதாக ஸ்பீல் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு அவர் அளித்த செவியின் போது இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஒன்றாக எழுவோம் என்கின்ற தொடிப்பொருளில் 2வது மாநாடு நாவலப்பட்டியில் இன்று நடைபெறுகின்றது. இம்மாநாட்டில் கலந்து கொள்ள முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே நாவலப்பட்டிக்கு வந்திருந்த நிலையில் மஹிந்தவுக்கு அங்குள்ள மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். இதனால் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதால் அதிகளவான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த 10 பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள்.